लक्ष्मीसुम तव पाद सरोजे ब्रह्मेन्द्रुद्रमणिवृंदशिरोभिवंदे श्रीमच्छकार्यतिराजसुपूजितेजसुब्रह्मदीयहृदयनमस्तु लग्नं मातालुसुमस्य पितालुसुमः भ्रातालुसुमस्य सखालुसुमः गृहालुसुमः स्वामिभिसुमः सखालुसुमः योनिमच्छुपदाबुजैर्वामोहसैत्रणाजे श्रीमाजनाथार्यकविताचार्यो मे सनीसोक्ता सदा प्रपद्ये निरवद्यापदा शरण गोपीता श्रीरंगनाथशरभोभीन्द्रयुक्तं लक्ष्मीसुम्भसवितरुणैकपात्रं श्रीरङ्गवीरगुराश्रवभुजं वेदान्तदेशयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मसहस्रं नरहरिषडचिद्रङ्गभूकारिकाभ्यां कारुण्याक्षीन्द्रे विहरिषडरिमोहो आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वामदूरत्वं सविता रङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यम् परमदमनव्याख्याख्यातमीडे श्रीमद्रङ्गषडारसंवरान्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीरभूद्वार्थषडति स्वाकारविन्दाश्रयं श्रीमद्वेदमुदं सदेशयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गद्वीरसाधर्मसंनारायणं योगिनम् श्रीमद्रङ्गषडारि योगिचरणस्तात्तरक्षावरं श्रीमद्रङ्गषडारिवीरपुराट् लब्धाः मान्तज्ञम् ईश्वरदम्बविवचितं सुगमैर्बान्धं भवद्वंशजम् वन्दे वत्सभूतं वन्दे वत्सभूषं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयेन्द्रकटाक्षलब्धप्रज्ञन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यभिरुक्तं श्रीरङ्गनाथेशमाश्रयामः श्रीपराशरभट्टादिभाषीयुक्ताः श्रीवत्साङ्गूयसे श्रेयांसि भूविघ्नान्ति ரீதியில ஆனா இதை விக்னம் சொல்லக்கூடாது ஏன்னா இங்க திருமால் திருவாரணத்தில் வந்திருக்கிறதுனால அவகாசங்கள் சரியா ஏற்படல இப்போ அதாவது நீங்க எல்லாரும் சாசனத்துக்கு முன்னாடியோ இல்லை சாசனத்துக்கு பின்னாடியோ ஏதோ ஒரு அவகாசம் இருந்து நிச்சயம் சொல்ல முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அது இங்கே பகவதாரானது கைங்கிறதுக்கு வந்ததுனால அது கொஞ்சம் முடியாமல் போயிடுது. ஏன்னா இங்கேயும் அதே சமயத்தில் சாசன பாராயணாதிகள் பாராயணம்லாம் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இதை மாதிரி வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் இந்த ஒன்றையிலேருந்து ரெண்டரை வச்சுக்கலாம்னு சொன்னார். அதில் எல்லாரும் வர முடியுமான்னு சொன்னாக்கா அது சில பேர் சில அதாவது சில தேசத்தில் இருக்கிறவளுக்கு அந்தந்த அவகாசம் ஒத்து வராது அப்படின்னு தெரியல போட்டிருக்கு. அதனால் அதுக்கப்புறம் அதை எதுவும் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லி அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஒரு வழியாக இன்னைக்கு சொல்லும்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. எல்லாம் அவனது இன்னொருடைய தான். நாம் கீழே சஹஸ்ராம அத்தியாயத்தை அதாவது சஹஸ்ராமத்தை பகவத் குணதர்மம் பெட்டர் அருளிய வியாக்கியானத்தோடு அனுபவிச்சுட்டு வரோம். அதாவது கேட்டுக்கு பத்து நாளைக்கு மேலே ஆறுது. அதனால கொஞ்சம் அது மறந்து போயிருக்குமோ அப்படின்ட்டு ஒரு எண்ணம். அதனால் அதை சீக்கிரம் திருப்பி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ஆரம்பிக்கிறேன். இந்த சஹஸ்ரநாமமானது மகாபாரதத்தில் அனுசாசன பருவத்தில் சொல்லப்படுறது. இந்த சஹஸ்ரநாமம் யார் பண்ணா அப்படின்னு சொன்னால் ரிஷிகி பரிதி தானி தானி வச்சேன்னு சொல்லி ரிஷிகள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் திருமாவடி திருநாமத்தை சொல்லியிருப்பார். அந்த ரிஷிகள் திருநா சொன்ன திருநாமத்தை
அதையெல்லாம் தொகுத்து அத்தை வியாசர் சாஸ்திரமா பண்ணார். ஏன் அதை தொகுக்கணும் அப்படின்னு சொன்னா, எம்பெருமானுடைய பெருமைகளை பேசும்போது அவன் எப்படிப்பட்டவன், கல்யாண குணங்கள், அவன் பண்ண உபகாரங்கள், அவன் பண்ண அவதாரங்கள், இவைகளெல்லாம் வரிசையா வரிசைப்படுத்தி சொல்லணும். நாம நம்ம ஒரு சமயம் கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா அப்படின்னு நம்ம பேர் சொல்லிட்டே வருவோம். அது சொல்லிட்டே வச்சு ராமான் கடைசி சொல்லுவோம், கிருஷ்ண அவதாரம் முதல்ல ஆயிருக்கும், அப்புறம் ராமான் சொல்லுவோம், முதல்ல சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லுவோம். அந்த மாதிரி பல மகானுடைய திருநாமங்களை அவ சொல்லியிருக்கா. அத்தை வியாசரான வரிசைப்படுத்தி சாஸ்திரநாமமா அதே மகாபாரதத்துல அவர் பண்ணியிருக்கார். அத்தை பீஷ்மர் முதலானோர் எல்லா தர்மத்தை காட்டிலும் சாஸ்திரநாமத்தை பாராயணம் பண்றது பெரிய தர்மம்ன்றது உபதேசம் பண்ற. அத்தையும் அந்த யுதிஷ்டருக்கு உபதேசம் பண்ற சமயத்துல அந்த பீஷ்மர் சொல்ற சாஸ்திரநாமத்தை பெருமையா. அப்படிப்பட்ட சாஸ்திரம் சாஸ்திரமானது மகாபாரதத்துக்குரிய. மகாபாரதம் முன்னாடியா இல்லை ராமாயணம் முன்னாடியா? ராமாயணம் தான் முன்னாடி, வால்மீகி முயற்சி பண்ணுது. அதுக்கு எவ்வளவு பிராமணியம் இருக்கோ அந்த அளவுக்கு இது. ஏன்னா ராமாயணமானது லவகுத்தர்களாலே, அதாவது வால்மீகினாலே லவகுத்தர்களுக்கு போதிக்கப்பட்டு, லவகுத்தர்கள் அயோத்தியில ராமனுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை காவியத்தை அவ சொன்னான். அதனால ராமன் கேட்ட பெருமை அந்த ராமாயணத்துக்கு உண்டு. அதேமாரி இந்த சரஸ்வநாமமும் ரிஷிகள்லாம் சேர்ந்திருக்கா, பீஷ்மர் சரதல்பத்தை சன்னி சென்றிருக்கார், அங்கே பெருமான கிருஷ்ணனும் எழுறார். ஏன்னா பீஷ்மருடைய காலம் முடிவுறது, உத்தராயணத்துக்காக அவர் பிரதீட்சை பண்ணிட்டு இருக்க எதிர்பார்த்துட்டு இருக்கார். அப்போது கடைசி காலமாக இருந்தால அதுக்குள்ளேயும் அவர்கிட்ட எல்லாத்தையும், அதாவது மகா ஆச்சாரிய புருஷர்கள்லாம் பணம் வீட்டு கிருஷ்ணர்கள்லாம் பக்கத்தில் இருந்து அந்த ஆச்சாரர்களுடைய அந்த ஆச்சாரியனுடைய உபதேசம் இன்னும் கிடைக்குமா இன்னும் கிடைக்குமா நமக்கு போயிட போகிறது அப்படின்லாம் பாஷிகார காலத்தில் நிறைய முதலிகள்லாம் கணக்கு இருந்தான்றா. அதுமாரி இஞ்சி மட்டர் காலத்தில் கிருஷ்ணாக்கள்லாம் பக்கத்தில் இருந்து அவருடைய குரல்லாம் சொல்லிட்டு அவர் போற போற சமயம் தெரிஞ்சு எல்லாரும் அழுதுட்டாங்க, அப்படியே நின்றுட்டு இருந்தா. அப்ப அவர் திருவாக்கு என்ன வரும் என்ன வரும், அதே மாதிரிதான் அந்த ஒரு காலம். அந்த மாதிரி இந்த பீஷ்மருடைய காலத்துல அவரெல்லாம் நின்றுதா, அந்த சமயம் சாசனாவத்தையும் பெருமாள் கிருஷ்ணனுக்கு நின்றுருக்கார். அந்த பெருமை இந்த மகாபாரதத்துக்கு வந்து அப்படியாக இப்படி எல்லாம் அந்த மகாபாரதத்துக்கு பெருமையை சொல்ற. அதுக்கப்புறம் ராமாயணத்து போல மகாபாரதம் ஒரு இதுதான் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் மகாபாரத சாரத்வாது ரிஷிபிஹி பரிகாரதா வேதாச்சாரிய சமாஹாராது பீஷ்மோத்கிருஷ்ட பதவத்வதா பரிகிரக அதிசயத்தா கீதா ஐகார்த்தசனஹ சரசனமத்தியாய உபாதே தமோமதா. அதாவது ஆறு ஆறு காரணங்களை சொல்ற. அதாவது மகாபாரதனுடைய சாரம் மொத்தத்தையும் இது எடுத்துட்டு இருக்கு. அதுவும் இல்லை ரிஷிகர்கள்லாம் இது சேர்ந்து சாசனம் சொல்லியிருக்கா. அப்புறம் வேதாச்சாரியரான வேதவியாசர் அவர் அவரும் இருக்கார். பீஷ்ம உத்தித்த மத்தா அவர் எப்போ பார்த்தாலும் தர்மத்தையே நினைச்சு தர்மத்திலேயே நிலை பெற்றவர். இப்படி எல்லாரையும் பரிகிரகத்தை அதிசயத்தை பரிகிரகமாக பண்ணப்பட வேண்டிய சார் சாசனாமம். கீதனுடைய அர்த்தங்களை தான் இதில் புரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த சாசனாம அத்தியாயத்தை நாம் கைகொள்ள வேண்டியது அவசியம்னு இதில் நிரூபணம் பண்ணார். அதுக்காக பல புராணங்கள்லேருந்து பிரமாணங்களாக எடுக்கிறார். எல்லாத்துலேயும் என்ன ஒவ்வொரு கிரந்தத்துக்கும் பக்திரு வைலட்சுமியும் விஷயலட்சுமியா ஸ்தோத்திர வைலட்சுமியும் ஒரு அந்த ரீதியில் இந்த மகாபாரதத்தை எழுதினவர் மகாபாரதமே தர்மத்தை நினைஞ்ச விஷய வைலட்சுமி உடையது. அது அதுக்கு பக்தா யார் அப்படின்னு சொன்னால் வியாசர். அப்புறம் சோதா யாருன்னா மகர்ஷிகள்லாம் கேட்டிருக்கா. அது புராணங்கள்லாம் பவிஷ்யத் புராணம், மத்ஸ்ய புராணம், விஷ்ணு புராணம், மார்க்கண்டேய புராணம், இவைகள் எல்லாம் அதனுடைய பெருமையை ரொம்ப அதிகமாக சொல்கிறது. அதெல்லாம் அத்தனை சுவாசத்துல அது சொன்னால் நாழி ஆகிடும். அதனால் அந்த புராணங்கள்லாம் சொல்கிறதுனாலையும் இந்த மகாபாரத்துக்கு மகாபாரதம் அதில் இந்த சாசன அத்தியாயம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம்
यदिहास्ति तद् अन्यत्र यन्नेह अस्ति तत् कथित महाभारतत्तै சொல்லாத விஷயங்கள் கிடையாது. அதனால மகாபாரதத்துல எது இல்லையோ அது வெளியில அந்த தர்மமே கிடையாது. எது மகாபாரதம் சொல்லையோ எது வந்து மகாபாரதத்துலயோ அதெல்லாம் வெளியில கிடையாது அப்படின்னு ஒரு பிராச்சீனமான ஸ்லோகம். இப்படிப்பட்ட இதிகாச அந்த இதிகாச புராணம் வந்து அப்படி. அதுக்கப்புறம் அநேக ரிஷிகள்லாம் சேர்ந்து வியாசருடைய அனுகிரகத்தினால இந்த ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டது. இப்படிலாம் சொல்லி சொல்லி இது மட்டும் கீழே பார்த்தோம். இப்ப பீஷ்மர் வாயால இதுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கிறது. பீஷ்மர் வாயால் சொன்னா அது ரொம்ப ஏற்றமான அப்படி சொன்னா, ஏன்னா வியாசர் வந்து கிருஷ்ண துவைபாயினர், அவர் சாட்சியால் விஷ்ணுடைய அவதாரம். அவதே சொல்லியாச்சுனாக்கா அதுக்கப்புறம் வியாசர்னா வியாசர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா வியாசருடைய பெருமையை சொல்றார். ஏன்னா யுதிஷ்டர் உவாச்ச திமேகம் தெய்வம் லோகின்னு கேள்வி கேட்கப்படுறார். அதுக்கு பீஷ்ம உவாச்சா ஜகத்ரோன் தேவன் அவர் பதில் சொல்லப்படுற. அதனால தர்மத்தை உபதேசமானவர் யாரு? பீஷ்மர். ஆஹா, அப்ப அந்த பீஷ்மர் சொல்றது என்ன? எல்லாரும் அந்த இடத்துல குவிஞ்சு கிடக்கா, எல்லா ரிஷிகள், பகவான் கிருஷ்ணன், பாண்டவர்கள், கௌரவர்கள் எல்லாரும் இருக்காங்க. கௌரவர்கள் தான் போயாச்சு, ஆனால் பாண்டவர்கள் எல்லாம் அங்க இருக்கா. அப்படிப்பட்ட இடத்துல அந்த அத பீஷ்மருடைய பெருமையை பத்தி சொல்ற சோத்து மிச்சசி தே தர்மம்னு அகிலேன் நராதிபா பிரேஹி பீஷ்மம் மகாபாகோ விருத்தம் குரு பிதாமகம். அதாவது ஏதாவது தர்ம விஷயமாக நீ கேட்கணும்னு விருப்பப்பட்டா நராதிபா அரசனே, மகாபாகோ யாரு யுதிஷ்டரை பார்த்து விழிக்கிறதெல்லாம், நீ வந்து பிரேகி பீஷ்மம், நீ பீஷ்மனை அடை அப்படின்னு சாய்கிறார். அப்போ அவர் இப்படிப்பட்டவர்னால் மகாபாகு விருத்தம் குரு பிதாமகம், அவர் பராக்கிரமம் புரிந்தவர், மிகவும் வயசானவர், பிதாமகர் வயசானவர், அது ஞானத்தினாலே வயசானவர், திருநெடுத்தினால வயசானவர், குரு பிதாமகம் கௌரவர்களுக்கெல்லாம் பிதாமகனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுறது. வியாசர் சொல்ற இந்த வியாசர் இந்த விஷயத்தை சொல்றார். அதாவது ஸ்ரோதி மிச்சசி சேத் தர்மான் அகிலேன நராதிபா பிரேகி பீஷ்மம் மகாபாகோ விருத்தம் குரு பிதாமகம். வியாசர் தர்மரை பார்த்து சொல்றார். அதாவது அவர் அதான் ஏற்கனவே கேள்வி சொன்ன மாதிரி அவர் சரதல்பத்தை படுத்துருக்கார். அதனால நீ வந்து பெருந்தோள் படைத்த மகாராஜனான தர்மபுத்திரனே, நீ சர்வ தர்மங்களும் அறியணும்னு விரும்பினாக்க தர்மான்றதுனால எல்லா தர்மங்களும் அறி, அதாவது ராஜாவுக்கு வேண்டிய தர்மங்கள், லோகத்துக்கு வேண்டிய தர்மங்கள் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த தர்மங்களை அறியணும்னாக்க ஞானத்தினாலையும் வயசின் வயசினாலையும் பரம விருத்தரான பீஷ்மரை நீ அணுகு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா வியாசர் வந்து பீஷ்மர் பத்தி சொல்றாருன்னா அவருடைய ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அதுக்கு மேல சொல்றார், சதே சர்வ ரகசியேஷு சதே சர்வ ரகசியேஷு சம்சயான் மனசி ஸ்திதானே சேத்தா பாகீரதி புத்திரா சர்வஜா சர்வ தத்துவதிக்கு. அதுக்கு மேல சொல்றார், அதாவது மனசுல எத்தனையோ சம்சயங்கள்லாம் இருக்கு. மனசுல சம்சயங்கள் என்ன இருக்குன்னா, அது சில விஷயங்கள் யாரை கேட்டா தெரியும், யாரை கேட்டா நமக்கு சம்சயம் போக முடியாது சொல்லக்கூடியவா அப்படின்னு தவிச்சு இருக்கோம். நிறைய பேர் இருப்பா, ஆனா யாரை கேட்கறதுன்னு தெரியாத நம்ம
இது தவிச்சு. அதே மாதிரி பீஷ்மர் ரொம்ப தவிச்சுட்டு இருந்தார். அந்த அத்தை உணர்ந்தவராக வியாசர் தர்மபுத்திரிட்ட உன்னுடைய கிருதே மனசுல ஏதோ சம்சயங்கள்லாம் நிறைய ரகசியமான சர்வ ரகசியம் என்ன எந்த விதமான சம்சயங்கள் மனசுல இருக்கோ மனசு ஸ்திதான் மனசுல இன்னும் இருந்துட்டு இருக்கு அவைகள்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னாங்க. நீ வந்து பாகிரதி புத்திரா கங்கை மைந்தன் பேர் பீஷ்மருக்கு கங்கை மைந்தன். அவன் யாரு? சர்வஜா சர்வ தத்துவ வித்து தத்துவங்கள்லாம் பூர்ணமாக அறிந்தவன் ஞானம் நிரம்பியவர் அவர். அதனால அவர் அறியாது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி சூக்ஷ்மா தெரிந்து அந்த பீஷ்மரை உனக்கு உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு சாக்கிறார். அதுவும் இல்லாத சாக்ஷா தர்ச யோ தேவான் சர்வான் சக்கர புரோகமான். என்ன அதுவும் இல்லாத சாக்ஷா தர்ச யோ தேவான் அவர் இந்திராதி தேவர்கள் எல்லாம் சாக்ஷா கரித்தவர் அவர். அப்படிப்பட்ட பீஷ்மர் சாக்ஷாத் ததரச யோதவன் சர்வான் சக்கர புரோகமான் இத்தியாதோ எஸ்ய பிரம்மரிஷியாக புண்ணியாக நித்தியமாசன் சபாசதா எஸ்ய ந அவிதி ந அவிதிதம் கிஞ்சித் ஞானம் ஜேயேஷு வித்யதே. அதுவும் இல்லாத அவரை சுற்றி எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் இருப்பா. எஸ்ய பிரம்மரிஷியாக புண்ணியாக புண்ணியாத்மாக்கள் பிரம்மரிஷிகள் நித்தியமாசன்னு சபா சதா அது ஒரு அந்த அந்த சபையே ரிஷிகளாலையும் புண்ணியாத்மாக்களாலும் அலங்கரிக்கப்பட்டது. அவர்கள் மூலியமாக பல பல விஷயங்களை தெரிஞ்சின்றிருக்கார். யாரு? பீஷ்மர். அறிந்ததம் அவருக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. இது தெரிஞ்சிக்க வேண்டியதா இதுவும் கிடையாது. இப்படி எல்லா விஷயங்களையும் தெரிந்தவர் அவர். அதனால அவர்கிட்ட அப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சதான்னா அவரை விட்டு யார் போய் கேட்க வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அதனால அவர் தான் எல்லா விஷயங்களையும் போகக்கூடியவர் அப்படின்னு சொல்றார். சதேபக்ஷி தர்மஜா தர்மான சூக்மார்த்த தத்துவ அதுலயும் எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் சூக்மங்கள்லாம் சிலது இருக்கு. அந்த சூக்ம தர்மத்தை சொல்லக்கூடியவ யாரு அப்படின்னா சூக்மம்னா அதனுக்குள்ள உட்பொருள். பொதுவா ஒரு விஷயம் சொல்லிட்டே வருவா, அதுல சில சூக்ம விஷயங்கள் சொல்லுவா, உள்ள அர்த்தங்கள்லாம் சொல்லுவா. அது மொத்தத்தையும் உபதேசம் பண்ண மாட்டான். அந்த சமயத்து அந்த சூக்ம அர்த்தத்தையும் உனக்கு சொல்லுவார். அதனால அப்படிப்பட்ட மகான் கிட்ட நீ போய் கேளு இப்படின்னு சொல்றது யாரு சொல்ற? வியாசர் சொல்ற. வியாசர் யுதிஷ்டிரிட்ட சொல்ற. அதுக்கப்புறம் கிருஷ்ணனே பீஷ்மரை பத்தி சொல்ற. சரதல்ப கதோ பீஷ்மா சாமியன் உதாசனா மாம் தியாதி புருஷ வியாகிரா ததோ மே தத்கதம் மனஹ திவ்யாஸ்திராணி மகாதேஜா யோதாரேதி புத்திமான் சாங்காம் சதுரோ வேதாந்தமஸ்மி மனசா கதா சகி பூதம் பவிஷ்ய பவஸ்ய பரதர்ஷபான் வேத்தி தர்மபுதாம் சேஷா ததோ மே தத்கதம் மனஹ தஸ்மின் அஸ்தமிதே பீஷ்மே கௌரவானாம் துரந்தரே ஞானாஞ்சல்பி பவிஷ்யந்தி தஸ்மாத் மாம் சோதயாம்யஹம். சீக்கிரம் போ, பீஷ்மனுடைய காலம் முடிய போகிறது. நம்முடைய ஞானமோ ரொம்ப அல்பமான ஞானமாக இருக்கு. நமக்கு இனிமேல் கிரகிக்கக்கூடிய மனுஷா யாரும் கிடையாது. சரதல்பத்தில் சயனிச்சிருந்தத பீஷ்மர் எப்படிப்பட்டவன்? சாமியன்னிக உதாசனா, அதாவது அக்னியாவது அணைய போகிறது. அதாவது நல்லா இருந்து கிளம்பு அணைய போகிற சமயத்தில் இருக்க மாதிரி அவருடைய இது ஸ்திதி இருக்குது. பிராணனுடைய ஸ்திதி அவர்கிட்ட அவருடைய அவர் இதில் அவர் பத்தின அதாவது அவர் அவரிடத்த என் மனம் போயிடுது. மாத்தியாதி நான் அவரை நினைக்கிறேன். புருஷ வியாகரா புருஷர்களே சிறந்தவரான உத்கிருஷ்டமானவர்கள் அவர் மேலே தத்துவமே தத்கதம் மனஹா என் மனசு அங்கே போயிட்டு அவர்கிட்ட போயிடுது. என் வசம் இல்லை. திவ்யாஸ்திராணி மகாதேஜா யோதாரேதி புத்திமான் ராஜாவாக இருக்கிறார். ராஜாவாக இருக்கிறது சிறந்த விரிப்பயிற்சியெல்லாம் போகணும். அதுவும் அவங்க கிடையாது. திவ்யாஸ்திரங்கள்லாம் தெரிகிறார். அதுக்கப்புறம் புத்திமான் தாரே புத்தியும் தரிச்சுட்டு இருக்கார். சாங்காச சதுரோ வேதான்
நான்கு வேதங்களையும் அங்கங்களோடு தெரிஞ்சுருக்கார். அந்த அங்கங்களோடு தெரிஞ்சுருக்கார். அப்படிப்பட்டவர்கிட்ட தமசி மனசாகதா, இவருடைய மனசானது லயிக்கிறது. சகி பூதம் பவிஷ்ய பவஷ பரதிருஷபாம் வேத்தி தர்மபுதாம் சேட்டா தத்தோமே தக்கிரம் மனஹா. இன்னும் அவர்கிட்ட போறதுக்கு இன்னும் என்ன காரணம் தெரியுமா? அவர் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் அறிஞ்சு வருவார். என்ன வேத்தி தர்மபுரதாம் சேஷா தத்துவமே, முக்காலத்துக்கும் வேண்டியதான தர்மங்களையும் தெரிஞ்சவர். அதனால என்ன தர்மங்கள் அப்பப்போ மாறும் மாறும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த முக்காலத்து இதுக்கு அதுக்கு முன்னாடி எத்தனை முக்காலம் நடந்திருக்கும், அதனால அவர் வருங்காலத்தையும் தெரிஞ்சவர். அது பாரதத்துல அவருடைய பீஷ்மருடைய ஒரு பங்கு இருக்க. இது இல்லாமனா அந்த கௌரவர்கள்லாம், அதாவது துரியோதனாதிகள்லாம் அவர் இல்லைன்னா பாண்டவாள்கிட்ட பாண்டவா எங்கே போயிட்டு இருப்பா? அவர் தான் ராஜநீதியை சொல்லி அவளையெல்லாம் திருதராஷனுக்கு பிள்ளைகள் மேல ரொம்ப பாசம். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படிலாம் குழம்பி போயிட்டு இருந்த சமயத்துல பீஷ்மர், நீ இந்த ராஜ இப்படி ராஜாவா இருந்து நீ பக்ஷபாதையா இருக்கக்கூடாதுலாம் சொல்லி, அப்புறம் அவளைதான் குருகுலத்துக்கு அவகிட்ட ஒரு சௌமனுஷம் வரணும். கௌரவர்களுக்கும் அதாவது துரியோதனர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒத்துமை வரணும்னா எப்படி அப்படின்னா, அவளை பார்த்தாலே பாண்டவாளை பார்த்தாலே துரியோதனர்கள்லாம் ஒரு எரிச்சல் வரும். அப்படி இருந்தால் அந்த சூழ்நிலை அப்படி வளரக்கூடாது நம்ம. அதனால அவளைதான் குருகுலத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னா, அங்கேயும் அவளுடைய பழக்கம் அப்படியே இருந்தது. இப்படி எல்லாம் பிரயத்தனப்பட்டு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லாரும் வித்தியாபாசம், அதாவது கௌரவத்தில் இருக்கிற கௌரவ தேசத்தில் இருக்கிறவா எல்லாரும் நல்ல அதாவது வித்யாஸ்தானங்கள்ல பிரசித்தமா வரணுன்றதாக பாடுபட்டார். அது அவ புத்தி போச்சு, அவருடைய இது போச்சு. அப்படி பீஷ்மர் எல்லாத்தையும் கொண்டு தானே தியாகம் பண்ணிட்டார் அந்த அந்த வம்சத்துக்கு, சந்திர வம்சத்துக்கு. அப்படிப்பட்டவர் பவிஷ்ய பவிஷ்ய பரதர்ஷபா, அப்படி முக்காலத்தையும் தெரிஞ்சவர். வேத்தி தர்ம பிரதான சேஷா, தர்மத்திலே தர்மம் அறிந்தவர், உயர்ந்தவர் அவர். தத்துவமே தத்துதமனா தஸ்மின் அஸ்தமிதே பீஷ்மே கௌரவானான் துராந்த, கௌரவர்களுடைய பிரதானமான தர்மபுத்திரரே, நீ வந்து ஞானானி ஞான அல்பி பவிஷ்யந்தி, அந்த ஞானமானது ரொம்ப அல்பமாயிருது, அப்போ இதுக்கு மேலே சொல்லி தருவா யாரும் கிடையாது, அதனால நீ வந்து அவரை போய் அடைஞ்சு அந்த ஞானத்தெல்லாம் சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு யாரு கிருஷ்ணன் சொல்ற. அதுக்கு மேல எச்சத்வம் பக்ஷிஷே பீஷ்மா பாண்டவாயானு பிரிச்சதே வேத பிரமாதிலே. மேலும் அவர் அப்படியே தொடர்ற, அதாவது எச்சத்வம் பக்ஷிஷே பீஷ்மா பாண்டவாயானு பிரிச்சதே அப்படின்னு சொல்லி பீஷ்மர்கிட்ட சொல்ற. இதோ இப்ப பாண்டவெல்லாம் வந்திருக்கா, நீர் வந்து எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லி கொடுக்கும் என்ன அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் வேத பிரவாதைவதே சாஸ்யந்தி வசுதாதனே, வேதங்கள் இப்படி உயில இப்படி எப்படி நிலைப்பட்டிருக்கோ அதே மாதிரி நீ செய்கிற தர்ம உபதேசங்களும் நிலைப்பட்டிருக்கும். அவைகளும் எப்படிப்பட்டதுன்னா, கடந்த காலத்தையோ வருங்காலத்தையோ நிகழ்காலத்தையோ யாவையும் கையில் கனி கையில் கனி கையில் கனி போல கண்டு சாய்க்கிறோம் இல்லையோ, அதனால கையில பழம் வச்சிருந்தா அது முழு உருவம் தெரியும். அந்த மாதிரி உபதேசம் பண்ணக்கூடிய இது உம்மால்தான் முடியும். அப்படி அதுவும் இல்லாத எத்தி பூதம் பவிஷ்ய பவசபதர்வா சர்வம் தத்து ஞான விருத்த தவபானா விகா விவாகிதம். அதனால அதான் இந்த முக்காலத்தையும் அறிஞ்சவன் நீ சொன்னதாக அவைகள்லாம் நன்னா விளங்கும். அகஞ்சத்வாபிஜானாமி ஸ்வயம் புருஷ சத்தமா, நான் அண்ணவும் அறிவேன். எப்படி தெரியுமா? நீர் வந்து தபசாகி பகவான் சக்தா ஷஷ்டும் ஷஷ்டும் லோகம் சராசரன், இந்த லோகத்துல நான் தான் ஜெகத்காரண பூதன், இந்த அச்சேத்தன அச்சேத்தனா சிருஷ்டிக்கிறதுன்னு பார்த்தேன். உங்களுடைய தப பலம் இருக்க நீர் வந்து படைக்கிற சக்தியே உடையவர் நீர் அப்படின்னு கிருஷ்ணரே அவருடைய தபோ பலத்தை சொல்ற. இப்படி எல்லாம் நத்தே கிளானி நத்து நசே நத்தே மூர்ச்சான். அதனால நீங்க எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் அழிவே வராது. அதாவது நமக்கு உபன்யாசம் ஒரு மணி சாதத்துக்கு மேல பண்ணா சொல்றவனுக்கு சில சமமா இருக்கும், கேட்கிறவளவு என்னடா இதுக்கு மேல போச்சுனாக்க அப்படின்னு வாட்டெல்லாம் ஏற்படும்.
ஆனா பீஷ்மருக்கு அந்த வாக்கமே கிடையாது. இந்த தர்மோபதேசம் பண்றதுலயும் இந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுலயும் அவருக்கு வாக்கமே கிடையாது, கலக்கமும் கிடையாது, மனசுல புத்தியிலையும் கலக்கம் கிடையாது. அதனால அவர் ஆரம்பிச்சானக்க வெள்ள மடம் போல திறந்து சொல்வார். ஆக சத்துவ குணம், சத்துவ குணம் அதுவும் இல்லாத வார்த்தைகள்லாம் சத்துவ குணமுடையதா இருக்கும். எல்லாமே சேமத்தை கொடுக்கக்கூடியதான வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நத்தே கிளானிகி நத்தே மூர்ச்சா, அதனால அதனால அழிவுண்டதே கிடையாது. அவைகள்லாம் சுகமான வார்த்தைகள். சத்வஸ்தம் சமணோ நித்யம் தவ பீஷ்ம பவிஷ்யதி. உங்களுடைய மனசுல இவ்வளவு காரணம் இருக்கிறதுக்கு என்னன்னாக்க சத்துவ குணம் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. உங்க மனசு எப்பவுமே இந்த தமோகுணம் ரொம்ப ரஜோகுணங்கள்லாம் இல்லாம சுத்தமான மனசு சுத்தமா இருக்கும் போது ரஜசமோபியா ஸ்பிருஷ்டம் கணேர் முக்தை போட்டு எப்படி மேகத்திலேருந்து விலகிய விலகிய சந்திரனானவன் அப்பொழுது இல்லாமல் பிரகாசிக்கிறானோ அதே மாதிரி உங்க மனசுல வந்து எந்த விதமான ரஜோகுண தமோகுணங்கள் இதெல்லாம் இல்லாத ரொம்ப சேமத்துக்காக சொல்ல அப்படிப்பட்ட மனசை உடையனால உங்க புத்தியும் தெளிவுபட்டது, மனசும் தெளிவுபட்டது, உங்களுடைய உபதேசமும் தெளிவுபட்டது. அதனால நீர் வந்து இந்த தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ண வேண்டியது அப்படின்னு கிருஷ்ணனே பீஷ்மர்கிட்ட சொல்ற. ஆக இவ்வளவு விஷயங்களும் பீஷ்மரை பத்தி கிருஷ்ணன் சொல்றதும் மொத்த ரிஷிகள் சொல்றதும் வியாசர் சொல்றதும் அதனால பீஷ்மர் எவ்வளவு போற்றத்தவர் அதாவது அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப இது எதுக்காக சொன்னார் அப்படின்னு சொன்னா பீஷ்மர் தான் இந்த பீஷ்மர் தான் இந்த தர்மத்தை உபதேசம் பண்ணது, அதாவது அந்திம தசையில சரதப்படுத்தப்படுது அவர் வியாசர் அனுப்பி தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ண தர்மபுத்திர போய் தர்மபுத்திரிட்ட நீ தர்மபுத்திர நீ பீஷ்மர்கிட்ட போன்னு சொன்னார். கிருஷ்ணன் பீஷ்மர்கிட்ட இந்த தர்மபுத்திரருக்கு அவருக்கு நீ உபதேசம் பண்ணுன்னு சொல்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாரதர் அதுக்கு மேல நாரதர் நாரதர் ஒரு விஷயம் சொல்றார். அவர் என்ன சொல்றாருனா கிருஷ்ணான் கிவிதான் தர்மான் சாதுர்வர்ணியேத்தயம் தஜீக்ரம் அனுயுஜீத்வம் சம்சயான் மனசிஸ்திதானு. இத்தியாதோச்ச பிரபஞ்சிய ஏனம் பகுமர்ஷி விருத்த செய்வா தீர்க பிரம்மச்சரிய தபஸ் சமாதி சர்வசாட்சாத்காராதி பிரபாவ விசேஷவத்தையா பிரசஸ்ய பரதத்துவ தர்ம பிரவர்த்தகத்தையா வரானு விதீரிய நீக்தத்வாது மாதா பிதிரு சுஷ்ரூஷண தத்பிரசாத வரதாப சௌபாக்கியாத்து ஸ்வயஞ்ச. பகவான் சொல்ற அதாவது பீஷ்மரை பத்தி சொல்ற கிருஷ்ணானுக்கு விவிதான் தர்மான் சாதுர்வண்ய வேத்தி அயம். இந்த பீஷ்மர் இருக்கிற இவர் வந்து கிருஷ்ணான், கிருஷ்ணான்னா முழுவதுமான என்னது முழுவதுனா விவிதான் தர்மான் தர்மங்கள் பலவிதம் பலவிதம். எப்படின்னாக்க பிராமணர்களுக்கு ஒரு தர்மம், சத்திரியர்களுக்கு ஒரு வைசரியர்களுக்கு ஒரு தர்மம், அப்புறம் அந்த காலத்துக்கு ஒரு தர்மம், வரப்போற காலத்துக்கு ஒரு தர்மம், இப்படி தர்மங்கள்லாம் மாறுபட்டு மாறுபட்டு நிற்கிறோம். இது முக்காலத்தையும் அவர் தெரிஞ்சவர். இப்படி சாதுர்வர்ணிய சாதுர்வர்ணர்களுக்கும் வீடு தர்மத்தை தெரிந்தவர். அப்படிப்பட்டவர் தீக்கிரம் அனுஜீத்வம், நீ சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் போய் நீ அவர்கிட்ட போய் உபதேசம் பெற முடியுமோ சம்சயான் மனசு உன் மனசுல இருக்கிற சம்சயங்கள் எல்லாம் சித்வான், அதாவது அப்படியே நின்றுட்டு இருக்கு, அதை போகிறதுக்கு யாருமே இல்லை மனுஷா. அதனால அவர் சர அவர் அந்திம தசை வரப்போறது அதுக்குள்ளே நீ போய் அங்க போய் அவர்கிட்ட சொல்லிக்கோ அப்படின்னு சொல்ற. அவர் எப்படிப்பட்ட எடுத்துமா இத்தியாதோ பிரபஞ்ச பிரபஞ்ச இத்தியாதோ பிரபஞ்ச அப்படின்னு சொன்னாக்க இந்த பிரகரணத்துல இந்த பிரபஞ்சனாக்க உலகம் இல்லை, இத்தியாதோ இத்தியாதோ பிரபஞ்ச இந்த இவை இவைகள்லாம் அவ்வளோ இவ்வளோ பெருமையா சொல்ற. இந்த பெருமையா சொல்ற பிரகரணத்துல நாரதனும் இதை சொல்ற. என்ன சொல்றார் அப்படின்னா ஏனம் பகுமரிஷி விருத்த சேவா, இவர் பல மகரிஷிகளுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார், அதனால அதனால அவர்களுடைய அனுகிரகம் பெற்றிருக்கார். அதுக்கப்புறம் தீர்க்க பிரம்மச்சரிய தபகா, அது பிரம்மச்சரிய தீர்க்கம் உண்டா அப்படின்னு சொன்னாக்க
நமக்கு எல்லாம் பிரம்மச்சரியம் ஆச்சுன்னா அப்புறம் கிரகசனாரம். ஆனா இவர் வந்து ஒரு சபதம் எடுத்துட்டார், அது ஒரு சூழ்நிலை. என்ன சந்தனு கிட்ட, அதாவது சந்தனுடைய மனைவி கிட்ட, சத்தியவதி அவகிட்ட, நான் வந்து எக்காரணத்தை கொண்டும் நான் ராஜ்யத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதனால ராஜ்யத்துக்கு போட்டியா வரமாட்டான். அவள் கேட்கிறா, அவ மீனவ மீனவ பிணவ, அவள் கேட்க எனக்கு வந்து சந்தனம் வேண்டியிருந்தான், ஆனா இன்னும் எனக்கு போற குழந்தைகள்லாம் நாளைக்கு ராஜ்யம் கிடைக்குமா கிடைக்காது, அப்படி இல்லைன்னா எனக்கு அவசியம் இது, அப்ப பிரயோஜனம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்ற. அந்த சமயத்துல பீஷ்மர், இது பீஷ்மர் என்ன பண்றாரு, சந்தனுக்கு தெரியாம இவகிட்ட சத்து அதாவது அந்த வரத்தை கொடுக்குற, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த சமயத்துல சந்தனம் வர சந்தனம் சந்தோஷம், அது ஏதோ அந்த கதை வேற. அப்படிப்பட்ட தீர்க்க பிரம்மச்சரியம், கடைசியில் மட்டும் பிரம்மச்சாரியாவே இருந்துட்டார். அதனால தீர்க்க பிரம்மச்சரிய தபா தபஸ் பண்ண தபஸ் பண்ணவர், சமாதி எது மட்டும் சர்வ சாட்சாத்காரம் பண்ண மட்டும், அதாவது பிரம்மத்தை அறியற மட்டும் தபஸ் ஆச்சா, அப்படி அப்படிப்பட்ட பிரபாவத்தெல்லாம் உடையவர்கள். அது தவிர ஞானம் விசேஷ பிரசஸ்ய பிரசஸ்ய விசேஷவத்தையா விசேஷமானவும் எல்லோராலும் போற்றக்கூடியதான பிரசம்சிக்கப்படியதான ஞானம். அது எப்படிப்பட்டதுன்னா பரதத்துவம், பரதத்துவ விஷயத்திலையும் அவருடைய ஞானம் உத்கிருஷ்டம். தர்ம பிரவர்த்தகம், தர்மம் தர்மத்தை பிரவர்த்திக்கிறது, அதாவது நாலு பேருக்கு சொல்லித்தர்றது, இவைகள் எல்லாம் கூட அவன் அவர் பிரசித்தராக இருந்தார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா வரான் விதீரிய நிறுத்தப்பாடு. வரான் இப்படிப்பட்ட மகான்கள்லாம் சேவை பண்ணாரோ இல்லையோ, அவருடைய அனுகிரகத்தினால ஏற்பட்ட ஒரு பலத்தினாலையும் மாதா பித்ரு சுசுரூஷனை மாதா பித்திருக்களுக்கு சுசுரூஷனை பண்ணி தத் பிரசாத வரலாப சௌபாகியாது, அந்த வரத்தினுடைய ஒரு இதனாலும் ஸ்வயம்ச்ச அதுவும் இல்லாத இயற்கையாது ஸ்வயம்ச்ச தாகோ மோக சமஸ்தேவ ப்ளமோ க்ளானி சதாருஜா தவ பிரசாதாத் கோவிந்த சத்யோ வியவகதானிமேம். இதை ஸ்வயம் ஸ்வயம்னா யாரு அப்படின்னா பீஷ்மரே சொல்றது இந்த வார்த்தையை. தாஹோ மோக சமஸ்யைவ க்ரமோ க்ளானி ஸ்ததாருஜா தவ பிரசாதா கோவிந்த சத்யோ வியபகதானிமே. கோவிந்தா உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு இந்த தாகம்னா உடல் எரிச்சல், மோகம் அப்படின்னு சொன்னதுனால மயக்கம், அதுக்கப்புறம் க்ளம அப்படின்னு சொன்னால் உடல் வலி, அப்புறம் க்ளானி மனசு ஆயாசம், இவைகள் எல்லாம் உன்னுடைய அனுகூலத்தினால எங்க போச்சு, பறந்து ஓடி போச்சு, எதுவுமே என்கிட்ட இல்லை. எச்சபூதம் பவிஷ்ய பவஷ்ய பரமச்சுதா தத் சர்வம் அனுபவசாமி பானோ பலம் விவாகிதம். அது அது அதெல்லாம் அது அவைகள் போனது ஒரு பக்கம், அதை தவிர முக்காலும் அறியக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் எனக்கு கையில் கனி போல விளங்கிருக்கு, அதுவும் உன்னுடைய அனுகூலம் தான். வேதோக்தா சேவையே தர்ம வேதாந்தி நேதாச்ச நேதாச்சையே தான் சர்வான் சம்பிரபசியாமி வரதானாது தவாச்சுதா. உன்னுடைய வரத்தினால வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்கள் மொத்தம், அதுவும் வேதாந்த நிச்சயதாச்சையே, அவைகள்லாம் வேதாந்தங்களில் நிர்ணயிக்கப்பட்ட வேதத்து சொன்ன தர்மங்கள், இது வேதாந்தங்கள் நிஷேகிக்கப்பட்டது அப்படின்னா உயர்ந்த தத்துவம் இது அப்படின்றதெல்லாம் நிர்ணயிக்கப்படுறது. வேதாந்தங்கள் வேதத்துல தர்மங்களை பத்தி சொல்றது, கர்மாக்களை பத்தி சொல்றது, வேதாந்தங்கள் இந்த தர்மத்தையும் கர்மாவின் ஆராதிக்கிறதுனால பிரிய அது எவன் சந்தோஷப்படுகிறான் அப்படின்னா பரமாத்மா சொல்றான். அப்படிப்பட்ட பரமாத்மா யாருன்றதையும் அது நிஷ்கிரமணிது. ஆக இவை எல்லாவற்றையும் உன்னுடைய அனுகிரகத்தினால சம்பிரபசியமே பசியாமி பிரபசாமி சம்பிரபிச்சா பிரபசாமி நன்கு அறிந்து கொண்டேன், அறிந்து சம்சய விபரிய மாற நான் நன்கு அறிந்து கொண்டேன் அப்படின்னு அவரே சொல்ற கிருஷ்ணனை பார்த்து. அதுக்கப்புறம் யுவேவச்சாஸ்மி சம்வர்த்தா அப்புறம் யுவே யுவே வச்சாசி சம்வத்தா தோது அனுத்தியான பிரம்மிகா வக்தும் சேய சமர்த்தோஸ்மி தத்வத் பிரசாதா ஜனார்தனா. அதுவும்
இந்த நான் அறிஞ்சது மட்டும் போறாது, இந்த தர்மங்களை உபதேசிக்க சக்தி இருக்கே. யுவவேச்சாஸ்மி சம்வத்தா தோத் அனுத்தியான பிரம்மிதா, உன்னை தியானம் பண்ணதாலையும் பக்தும் சேயா, என்னால் உபதேசிக்கும் பண்ணும்படியான பல பல பேருக்கு அதை உபதேசிக்கும்படியான ஒரு இதுவும் சாமர்த்தியமும் தோற்றுவதாக ஜனார்தனா இத்தியாதோச்ச பிரிதி சம்ஹித யதோக்த ச பரமார்த்தகத்வாச்ச ஏவம் விதசிய பீஷ்மஸ்ய. இப்படி பீஷ்மராலே சொல்லப்பட்டதான வார்த்தையை யாருக்கிட்ட, கிருஷ்ணகிட்ட, ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதிகதோமக இத்தியாதி இத்தியாதினா அதிகதம ஸ்வமதத்துவேன. அதனால ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதிகதோமக, இந்த சஹஸ்ரநாம இந்த சஹஸ்ரநாமத்தில் சொல்லப்படுகிறதான எல்லா விஷயங்களும் இந்த தர்மங்களை பற்றி இப்படி பெரு. அதனால இந்த சஹஸ்ரநாம அத்தியாயம் எல்லாராலையும் விரும்பி ஏற்கப்பட வேண்டியது. ஏன்னா இது பீஷ்மரே அபிமானிச்சு பீஷ்மஸ்ய ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோதி மதகான்னு சொல்லப்பட, அதிகதம ஸ்வமதத்துவேன, அதிகமாக இந்த சஹஸ்ரநாமத்தை பற்றி பீஷ்மரே சொன்னதுனால இது அயம் அத்தியாய உபாதேய தமஹா, இந்த சஹஸ்ரநாம அத்தியாயமானது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது அப்படின்றத இது இது மூலியமா தெரியப்படுத்தினார். அடுத்ததாக தர்மம்ன்றது அதான் தர்மம், அதாவது சர்வ தர்மானாம் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தர்மங்கள், அதில் விசேஷித்து சொல்லக்கூடிய அதாவது நித்திய நைமித்திக கர்மாக்கள் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வித்தியாசங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதாவது காமிய கர்மாக்கள் என்ன, இந்த கர்மாக்கள் என்ன, இதை யார் பண்ணுறது அப்படின்ற சில தர்மம் அதிகதமாக அந்த தர்மத்தில் சில தர்மங்கள் சில சமயத்தில் பொருந்தும் சில சமயத்தில் ஆக அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணக்கூடிய தெரியும், அவளோட சக்திக்கு ஏற்ற பண்ணக்கூடிய தர்மங்களும் அப்படின்றது, அதுக்கு அதுக்கு அந்த தர்மம் விட்டு போச்சுன்னா அதுக்கு வேண்டிய பிராயசித்தங்கள் என்ன, இவைகளெல்லாம் தர்மம் அதிகதமாக அவைகள்லாம் சொல்லப்படுகிறது அதிகதமான சப்தத்தில். இவை அப்படி சொல்லப்படுறதுனால சஹஸ்ரநாமத்துலன்னா இது மொத்தமே பெருமாளுடைய பகவன் நாம சொல்றதுனால போயிடும்ன்றதுனால அது அதையே பிராயசித்தம் ஆறுது, அது அவனே தர்மம், அவனே உபசர்மம். எனக்கு உனக்கு வியாதிகள்லாம் போடுறது, எல்லா வியாதியும் போடுறது, எந்த வியாதியும் சொல்ல முடியுமா என்ன, அதே மாதிரி தர்மத்தையும் சொல்லி கொடுக்கறது கிருஷ்ணன் தர்மம். ஏன்னா ராம விக்கிரகம் தர்மம்னு சொல்றது அவனே விக்கிரம்னா அப்போ தர்மன்றது அப்போ ராமனேவா அப்படின்னு சொன்னாக்க, அந்த தர்மமானது ராமனுடைய வடிவில் இருக்கு அப்படின்னா ராமன் தர்மத்தை அனுஷ்டிச்சான் பூர்ணமா அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி தர்மத்தை எப்படி சூக்ஷ்மா சொல்றது அப்படின்னு சொன்னாங்க, யார் மகான் சந்தியா, அதாவது இங்கே சுவாமி கேள்வி கேட்கிற சுவாமி எத்தனை சுவாமி கேள்வி கேட்கிற, அதாவது தர்மம்னா என்ன, அதிகதம தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்கற. என்ன இந்த அதிக தர்ம தர்மம்னு சொன்னாக்க, இந்த தர்மம் அதாவது சில தர்மங்கள் அந்தந்த தேவதைகளை குறித்து பண்ணக்கூடிய தர்மங்கள் இருக்கே அவைகள் அந்தந்த தேவதையை உண்டு பண்ணும். இந்த விசிஷ்டமான தர்மத்து உத்கர்ஷமான தர்மம் ஒன்று இருக்கும் இல்லையோ, அதை அனுஷ்டிச்சா சாட்சாத் நம்ம மோட்சத்துக்கு போகக்கூடிய தர்மம் இருக்கே, அந்த தர்மத்தை சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. ஆக பாபர்களுக்கு வேண்டியதான தர்மங்களையும் பரமேகாந்தர்களுக்கு வேண்டியதான தர்மங்களையும் சொல்லக்கூடியதான ஒரு அத்தியாயம் இருக்கு. அங்க கீதையில சர்வதர்மான் பரித்தேன்னு சொன்னாங்க, அப்ப கீதையில வந்து சர்வதர்மா பரித்தேன்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் விட்டலாம்னு சொல்றாங்க, அதே மாதிரிதான் இங்க கொண்டு வச்சுக்கோங்க. நாங்கள் சர்வதர்மனுக்கு என்ன வியாக்கியானம் பண்ணுறோமோ என்ன அர்த்தம் சொல்கிறோமோ அந்த மாதிரி தான், அதாவது இவைகள்லாம் மனசுக்கு சாந்தியை கொடுத்து மேலும் பகவத் கங்கிரியத்தை அனுபவித்தியா பண்ணிக்கிறது நம்ம நல்ல வழியில் மார்க்கத்துக்கு போகிறதுக்கும் உபயோகப்படுத்துறது, வியாதி ஒன்று வியாதியை போகும் அவளுக்கு எது பலனோ அந்த பலத்தான கொடுக்க போகிறது. அதுக்காக அதனால சாதுர்வன் அந்த அந்தந்த வர்ணாசிரம தர்மங்கள் அவள் அப்படி தான் ஆகணும், அந்த வர்ணாசிரம் அது அதுலேயே தர்மத்திலேயே அடங்கியிருக்கு. அதனால இவ இந்த சாது வர்ணத்துக்கு என்னென்ன தர்மங்கள் இருக்கு அவைகள் இதுல காமிக்கன்னா மகாபாரதத்துல அந்த அனுசாசன பருவத்துல இருக்கு, அந்த அதனால அனுசாசன பருவம் சாசன மாத்தியான ரொம்ப முக்கியம்.
அதனால உபாதே தமஹா அப்படின்னு சாய்கிறார். இப்படிப்பட்ட இந்த சஹஸ்ரநாம அத்தியாயத்தை அதுக்கு யார் யார் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள், பரிகிரக அதிசயதா சாஸ்திரம் எப்படிப்பட்டது, பரிகிரகோகி பரிகிரகோகி சார்வபௌமௌ பகவன் நாம சஹஸ்ரஸ்ய. இந்த பாரதத்துல சபா பர்வம்னு ஒண்ணு இருக்கு, இந்த சபா பர்வால இந்த சாஸ்திரத்தை பத்தி விசேஷமா சொல்றது. இந்த சாஸ்திரமானது எல்லாராலையும் அங்கீகாரம் பெற்றிருக்கு. என்ன எல்லாராலும் உலகமே சாஸ்திரங்களை பூராவே உலகம் அங்கீகாரம் பண்ணிருக்கா, உலகத்தில் இருக்கா எல்லாருமே அதை அங்கீகாரம் பண்ணியிருக்கா. அங்கீகாரம்னா அதை ஒத்துட்டு இருக்காத்த அதனுடைய மகிமையை, அதனுடைய மகிமைய எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா, தேவோ நாம சகஸ்ரவான், அதாவது இந்த தேவனானவன் ஆயிரம் நாமங்களை உடையவன் இது பகவான். பகவான் நாம சகஸ்ர சம்பந்தன பூஷ்யத்தை, ஆக எம்பெருமானுக்கு ஆயிரம் நாமங்கள் உடையவன் என்றது சொல்லப்படுகிறது. அந்த அதனுடைய சம்பந்தத்தால் பிரிக்கப்படுறான். விஷ்ணு தர்மத்துல இந்த கஜேந்திர மோட்சம், கஜேந்திர மோட்சம் அதாவது கஜேந்திர ரட்சணம் இருக்கோம் இல்லையோ, அந்த ரீதி அதுல அந்த சமயத்துல சகஸ்ர சுபநாமானம் ஆதிதேவம் அஜம் விபும் அப்படின்னு இந்த கஜேந்திர ஆழ்வானே தன்னுடைய திருவாக்கால இந்த திருநாம இந்த சகஸ்ரநாமத்தை ஆதிதேவன் உடையவன், அந்த ஆதிதேவன் யாருன்னா பிறப்பட்டவனான அஜம் விபு, விபுவானவனும் அஜம பிறப்பட்டவனுமான ஆதிதேவன், அதாவது ஆதி கர்த்தா அவன் இந்த ஆயிரம் நாமங்களை உடையவன் அப்படின்னு சொல்றது அது கஜேந்திர மோட்ச பிரகடனத்துல. அதுக்கப்புறம் சரக சம்ஹிதான்னு ஒண்ணு, அந்த சரக சம்ஹிதால விஷ்ணு சகஸ்ரமூர்த்தானம் சராசர பதிம் விபும் சுவன் நாம சகஸ்ரேன ஜரான் சர்வான் வியபோகதி. இந்த சரசம்ஹிதன்றது என்னன்னாக்க அது நுட்பமாயிடுச்சு, ஆனா அதுல சிலதெல்லாம் ஏதோ கொஞ்சம் ஒரு பாகம் கிடைச்சிருக்கு. அந்த பாகத்துல அது யார் யாருக்கு என்னென்ன வியாதி வந்ததோ அந்த வாதி உடையவர்கள் சாஸ்திரநாமத்தை சொன்னா அந்த வியாதி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. விஷ்ணு சகஸ்ரமூர்தானம் சராச்சர பதிம் விபும், விஷ்ணு எப்படிப்பட்டவன், ஆயிரம் தலைகளுடையவன், இந்த சராச்சரங்கள்லாம் அவன் பத்தியா இருக்கான் விபுவா இருக்கான், அவனை அப்படிப்பட்டவனை ஸ்துவன் நாம சகஸ்ரேன ஆயிரம் நாமம் கொண்டு அவனை ஸ்தோத்திரம் பண்ணா ஜுவரான் சர்வான் வியபோகதி எல்லா விதமான ஜுரம் என்ன முதலான வியாதிகள் போகப்படுகிறதுன்னு சொல்லப்படுறது. அத்தியத்தனேச்ச நானா விப்ரகேரண மூலே மேகசிய பிராயசித்தே, அந்த தரக சமயத்தில் ஒரு ஏதோ ஒரு பாகம் கிடைச்சிருக்கு. அந்த பாகத்தில் அதாவது யூரிய அந்த சிறுநீர் ப்ராப்ளம் வந்ததுனாக்க அந்த நோவு ஏதாவது வந்ததுனாக்க அந்த பிரயத்தை சொல்ற அதுக்கு பிராயசித்தம் மேகசிய பிராயசித்தே ஜப்யம் புருஷ சூக்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதாவது ஒருத்தனுக்கு நீரழிவு காரணமாக ஏதாவது வியாதி ஏற்பட்டதுன்னா அவன் புருஷ சூக்தத்தை ஜபிக்க வேண்டியது அப்படின்னு ஆரம்பிச்சு ததைவ பகவன் நாம சகஸ்ரம் பாரதோதிதம். இந்த மகாபாரதம் சொல்லப்பட்டதான சகஸ்ரநாமத்தை சொல்ல வேண்டியது அப்படின்னு அங்க வாக்கியம் காணப்படுது. யக்ஷ்மணஹா ததைவ பகவன் நாம சகஸ்ரம் பரிகீர்த்தையேது. அதுக்கப்புறம் யக்ஷ்மணஹான் அப்படின்னு சொல்றதால அதே இந்த தரக சமயத்தில் தான் யக்ஷ்மணன்றது யக்ஷ்மருடைய வாக்கியம் அது. அத ததைவ ஜுவர விசேஷத்திய ஹோமஸ்து பூர்வத்து, அதுக்கு ஹோமம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஹோமத்தை சொல்லி பண்ணி
அதுக்கப்புறம் ஜப்யம் விஷ்ணு நாம சகஸ்ரகம் கிரகாதேகே விஷ்ணுநாம சகஸ்ரகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிரகாதேகே கிரகங்கள் எல்லாம் ஆசத் மதம் மரு மரு சூக்தம் விஷ்ணு நாம சகஸ்ரகம் அந்யத்ரயேவம் விதம் அன்வேஷ்டவ்யம் அப்படின்னு சொல்லி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா மறு சூக்தம்னு ஒரு சொல், அந்த மறு சூக்தத்தை சொல்லி விஷ்ணு நாம சகஸ்ரகம் அந்யத்ர ஏவம் விதம் இப்படிலாம் சொல்லியிருக்கு. எல்லா எந்த இடத்துல எடுத்தாலும் சகஸ்ரநாமத்தினுடைய சம்பந்தம் இல்லாத விஷயம் சொல்லலை. ஆக சகஸ்ரநாமம் எல்லாவற்றிற்கும் ஜுரத்துக்கும் தர்ம தர்மத்தினுடைய சூக்ஷமான விஷயங்கள் சொல்றதும் தர்மத்தை சொல்றதும் இவைகள்லாம் அடங்கி இருக்கு சகஸ்ரநாமத்தில் அப்படின்னு சகஸ்ரநாமத்தை பெருமையை சொன்னார். இப்படிப்பட்ட சகஸ்ரநாமம் எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. யாரால அப்படின்னா பாலமூகா சாஸ்திரக்காரர்களையும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. பாலமூகாதிபிச்ச பரிகிரகித்ததா, இப்போ பாலர்கள் என்ன மூகாதிகள்னா முரடர்கள் என்ன அவர்கள் கூட, அதாவது நம்பிக்கை இப்போ வேதமானது எல்லாராலையும் அபியாசம் பண்ண முடியாது. ஆனா இந்த சாஸ்திரநாமத்தை பாலர்கள் கூட சொல்லலாம், மூக்காதிபர்கள் அதாவது இதில் பிடிப்பு இல்லாதவர்கள் அவர்களெல்லாம் கூட இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆக அதனுடைய பெருமையை இப்படி சொல்லுது. அப்புறம் பிராகிருதா காவியோபி அகம் இவன் சர்வ ஜீவ ஜீவ ரக்ஷாத்வேன வர்ணயந்தி எதாக பட்டபானகம். அதுக்கப்புறம் கவிகள் என்ன சொல்கிறார், காவியங்கள்லாம் இந்த காதம்பரி இந்த காவியங்கள்லாம் பண்ணியிருக்காளே அதில் இந்த பெருமை பேசப்படுறது. அதில் பட்டபானர் ஒரு விஷயத்தை சொல்ற, பிராகிருதாக கவையோபி இதம் சர்வவீ சர்வஜீவ ரக்ஷாத்வேன வர்ணயந்தி, சர்வ ஜீவர்களையும் ரட்சிக்கப்படுவதான விஷயத்தை சொல்ற. யதாகம் பட்டபானகா சூதி கா கிரகவர்ணனே அவிச்சின்ன பட்டியமான நாராயண நாம சகஸ்ரம் விதி, அதாவது இந்த கிரக சூத்திகா அப்படி சொன்னாக்க ஸ்திரீகள் பிரசவமாற இடம் கிரக சூத்திகான்றது. அந்த இடத்துல இத சொல்ற நாராயண சமசாதம் அந்த பிரசவ கிரகத்துல இதை சொன்னா ரொம்ப விஷயம் அப்படின்னு சொல்ற. அதாவது ஏதாக பட்டபானகா சூதிகா கிரக வர்ணன அவிச்சின்ன பட்டியமான நாராயண நாம சகஸ்ரம் அவிச்சின்ன பட்டியமான இடைவிடாது சொல்லக்கூடியது சகஸ்ரநாம நாராயண சகஸ்ரநாமம் சொல்றாங்க விசேஷமா லோகேச்ச. அது அப்படி இதனுடைய பெருமையும் பட்டபானர் அதாவது காதம்பரி எழுத்திய பட்டபானர் சொல்லியிருக்க தன்னுடைய கிரந்தத்துல. அதுக்கப்புறம் லோகத்துல பிரசித்தமா பார்க்கணும், லோகேச்ச கிரகண தாரண சவண ஜப சங்கீர்த்தன லேக்கண வியாக்கியான தன் நிஷ்ட பூஜன பிரவிருத்தி விதி. சாதாரணமா லோகத்துல ஒரு வித்தியை கத்துக்கிறதோ அதை மனசுல தெரிக்கிறதோ காதல கேட்கறதோ ஜபம் பண்றது சங்கீர்த்தனம் லேக்கணம் சங்கீர்த்தனா அது அதை பாடுறது லேக்கணம்னா எழுதுறது வியாக்கியானம் அதுக்கு வியாக்கியானப்படுறது தன்னிஷ்ட பூஜனை பண்றது அதை கொண்டு பூஜிக்கிறது இப்படி எல்லாம் சில காரியங்கள் பண்ணாலும் அவை எல்லாத்துக்கும் இந்த சகஸ்ரநாமம் ரொம்ப சுலபம். அதாவது கிரகிக்கிறதுக்கும் சொல்றோம் அது தாரணம் சகஸ்ரநாமம் எத்தனை நாம கேட்டாலும் செவிக்கு சாமியமா இருக்கு என்ன. அப்புறம் அதை ஜபம் சகஸ்ரநாம ஜபத்தை பண்றா ஜபே விநியோகம்லாம் அதுல வருது சகஸ்ரநாம ஜபே விநியோகா அப்படின்னு. அப்போ சங்கீர்த்தன அதுக்கப்புறம் லேகன் சகஸ்ரநாமத்தை எழுதுறதே ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க சில பேர். அது மாதிரி அதுக்கு வியாக்கியானம் மகான் பரசப்பட்ட போல வியாக்கியானம் பண்ணுவாள் அதுக்கு வியாக்கியானம் பண்ணும். அப்போ தன் இஷ்ட பூஜனை பிரவிருத்தி பிசி இதை கொண்டே பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றது பூஜை பண்றது இப்படி எல்லாம் அதுக்கு இந்த சகஸ்ரநாமம் வருது. விஷ பிசாச்ச வியாதி கிரக துஸ்வப்ன துர்நிமித்தாத்ய சிவ சிவோபசமனாய அதாவது விஷ விஷ அதாவது விஷத்துக்களால் ஏற்பட்ட இது விஷக்கடி பிசாசம் பிசாக்களால் ஏற்படுது வியாதி
கிரக துஸ்வப்னம், கெட்ட கனவுகள்லாம் வந்து அதனால துர்நிமித்தங்கள். அதாவது நிமித்தம்னா அதுக்கு இப்போ கிளம்பிச்சு சகுனங்கள், அந்த சகுன கெட்ட சகுனங்கள் இவைகள்லாம் ஏற்பட்டதுன்னா அதை போக்குறதுக்கு இந்த சாஸ்திரநாம பாராயணம். அப்புறம் சம்சார கிரந்தி விஸ்வம்சனாய வைஷ்ணவ பரம பரமபதார்த்தையே தாதாத்விக பகவத்குண சுதாஸ்வாத முக சுகாயிச்ச ஆபால மூக மூர்க ஸ்ரீ ஸ்ரீ நாஸ்திகைக்க பேஷஜம் நிரதிசய ஸ்ரத்தா பக்தி விசுவாசபூர்வகம் பரிகரிசியதே. இப்படிப்பட்ட அதான் சம்சார கிரந்தி. இந்த சம்சாரத்தில் விடுபடணுனாக அதுக்கு சாஸ்திரநாமம் கிரந்தி விஸ்வம்சனாய இந்த சம்சாரமான முடிச்சிலிருந்து வெளிவடணும்னா அதுக்கு வைஷ்ணவ பரமதாவது. வைஷ்ணவ பரமதன்றது இது மோட்சம், மோட்சத்தை அடையிறதுக்கும் அதுக்காக மோட்சத்தை அடைக்கணும். இது ஜம்மனாலே வந்துடாது, அதுக்கு சரணாதி பண்டிதம் கிடைக்கும். ஆக அதுக்கெல்லாம் கொண்டு விடும் இது அவாப்தி. தத ஆத்விக பகவத்குண சுதாஸ்வாதம், அதுவும் அதுக்கு மேல என்னன்னாக்கா பகவத்குணங்கள்லாம் அதே நமக்கு இன்னும் சோறும் பருகும் நீர் அதே நமக்கு உட்கொள்ளும் சுதாஸ்வாதம், நமக்கு அது மூச்சா மூச்சு காற்றாகும் சுகாய நமக்கு சுகத்தை கொடுக்கதான் அமையிறது. இது நமக்கு மட்டும் இல்லை எல்லாரும் ஆபால லோகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லாருக்கும் மூக மூர்க்க இவர்களுக்கு எல்லாருமே அதாவது இதான் எப்படிப்பட்டவங்களுக்கும் அதாவது அதனால இப்ப வந்து இந்த ஆபாலனாக்க அதுல எல்லாருமே லோகத்துல இருக்க ஆண் பெண் ஆண்கள் எல்லாரும் ஆபால ஆபால ஆபாலர்கள்லாம் கலந்து சொல்லலையோ அந்த மாதிரி. மூக்கன்னாக்க வாய் பேச முடியாது, மூர்க்கன்னாக்க எதையும் சொல்றது கேட்காது. அவன் தான் போற வழிதான் நல்ல வழி நினைச்சிட்டு இருப்பான் அவன். அப்புறம் ஸ்ரீ என்ன பொம்நாட்டிகள் நாஸ்திகைக்கு பேச நாஸ்திகர்கள் இவர்களெல்லாம் மருந்தாக இருக்குது. எது இது சகசநாமம் நிரதேசிய சத்தா பக்தி, அதுவும் இல்லாத அது பக்தி உண்டு பண்ணும். பக்தின்னா சாதாரண பக்தி இல்லை, சத்தா பக்தி. அந்த சத்தா பக்தியானது நிரதேசியமாக இருக்கும். நிரதேசியம்னாக்க அது அதாவது இதர வஸ்துக்கள்லாம் நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும், அப்புறம் பின்னாடியே ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் இது அது கஷ்டம் இல்லாத சுகத்தையே அளிக்கக்கூடியதான ஒரு இது அப்படின்னு விசுவாசபூர்வம் அது. ஆனால் ரொம்ப விசுவாசத்தோடு பண்ணால் இதெல்லாம் கிடைக்கும். விசுவாசம் இல்லாத பண்ணானாக்கா நான் தான் சாதனம் பண்ணா எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. இதை சொல்லும்பொழுது விசுவாசம் போகணும், விசுவாசம் ஏற்பட்டால் பக்தி ஏற்படும், அந்த பக்தி இன்னும் மேலே வளர்ந்து அதுக்கப்புறம் நமக்கு இந்த சம்சாரத்துலேயும் விடுபடுக்கிறதான மார்க்கத்தை அதாவது பிரபத்தி அனுஷ்டிக்க முடியா பண்ணி நம்மளுக்கு சகல க்ஷேமத்தை கொடுக்கூடியது இந்த சாஸ்திரநாமம். நச்சா ஏவம் வித பரிகிரக வேதானாமபி தேஷாம் ஊர்காதிபிகி அபரிகிரகாத்து குல சரண கோத்ரா கோத்ரா கோத்ராதி வியவஸ்தையா பிரதிஷாகம் பரிகிரக விபாகாச்ச ஏவம். அதாவது இது வேதம் அப்படி வேதம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா மூர்க்கர்கள் அது பக்கமே வரமாட்டான், மீது பேர் அந்தந்த குலத்துக்கு ஏற்றவா அந்த வர்ணத்துக்கு ஏற்றவா அந்த கோத்திரங்கள் இப்படி அவ அந்த அதுக்கெல்லாம் விவஸ்தை இருக்கு. அந்த விவஸ்தையோடு தான் இது அத்தியனம் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி இது கிடையாது. பரிகிரக விபாகாச அந்த பரிகிரகத்துக்கு இவ்வளோ விபாகங்கள் வேதத்துக்கு இருக்கு. அது மாதிரி இது கிடையாது. ஏவம் பரிகிரக அதிசயாதபி அசிய உபாதேய உபாதேய தமத்துவம். அதனால் இது எல்லோருக்கும் எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியதான இந்த சகசிரமமானது இது எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ட்டு சாஸ்திரநாதர் பெருமை சாச்சார். அதுக்கு மேல இந்த அதுக்கு மேல கீதைகள் கீதை நாராயணன் எல்லாம் நிறைய லோகத்துல நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அப்புறம் அதெல்லாம் பாரதத்துல நிறைய அதாவது கீதா தேய்கார்த்த தஷ்ட அப்படின்னு சொல்றார். பாரத சித்தாந்த பூத பகவத்கீதா நாராயணீய யானசந்தி அக்ரபூஜா உத்தமானுசாசன பிரபுதி பிரதேசாந்தர தாத்பரிய நிஷ்கர்ஷ ரூபத்தேன தத ஏகார்த்தத்வாச்ச இப்படி அது அதனுடைய விவரத்தை நாம நாளைக்கு பார்ப்போம்.
அதுக்கு மேலே அதுக்கப்புறம் சுத்தாதன்மான்றது ஆரம்பிக்க போகிறார். அது நாளையிலேருந்து நாளைக்கு பார்ப்போம். சரியா? யாருக்காவது சுவாமிகிட்ட விஜ்ஞாபிக்கணும் விஜ்ஞாபிக்கணும். அடியன் இந்திரா நாராயணன், எனக்கும் 45வது பட்ட தஜகி சிங்கர் தான் சமாஷியம் வரநியாசம் பண்ணிருச்ச. ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம், லேடிஸ் வந்து விஷ்ணு சாஸ்திர நாம பண்ணலாமா சொல்லலாமா பாராயணம் பண்ணலாமாங்கிறது ஒரு சந்தேகம், அதை கொஞ்சம் தீர்த்து வைக்கணும் அடியன். இந்த இந்த சாஸ்திரநாமத்தை மூலத்தை, அதாவது மூலத்தை ஸ்ரீலாம் எடுத்துட்டார், எடுத்தா கூட பெரியவாளுடைய அனுஷ்டானம் எப்படின்னு சொன்னாக்க, இதை வந்து புருஷன் கூட உபநயனம் ஆகாத சாஸ்திரநாமம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு நியமம் உண்டு, அது அப்படி இருக்கு. அதனால ஸ்திரீகள் எங்களை கேட்டனா எங்க வாயால ஸ்திரீகள் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம், சொல்லக்கூடாதுதான், அதெல்லாம் சொல்லுவோன்றது இல்லை, சொல்லக்கூடாதுதான். ஆனால் அது பாராயணம் பண்ணுறது காதல் கேட்கலாமோ இல்லையோ, காதல் கேட்டால் இதுவாகும். ஆனால் இந்த காலத்திரியத்தில் இதுக்கு பதில் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாயிடும், அதனால அது அவனுக்கு சௌகரியமாக பண்ணிக்க வேண்டியது. இதில் சாஸ்திர பாரம் கூடாது. கவிதாருக்கு சிம்மாய கல்யாணம் சாதனை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த் உருவமாக ஸ்ரீமதே ஸ்ரீ வெங்கடோ ஸ்ரீ வேதாந்தே ஸ்ரீமதி ஸ்ரீமதே ஸ்ரீ வாசு ஸ்ரீ நாராயணார் மகா தேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீமதி பாதுகாசே ஸ்ரீமதி நாராயணன் ஸ்ரீமதே ஸ்ரீ கிருஷ்ணவாரி மகா தேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீ வெங்கடோ ஸ்ரீ ரங்கநாத் தேசிகாய நமஹ.